ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனீட்டா. இன்றைக்கி நாங்கள் சுவையான கேரட் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: 300 கிராம் துருவிய கேரட், 100 கிராம் தேங்காய்ப்பூ, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்தது, ஒரு சிறிய பொம்பே வெங்காயம் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 3 பச்சை மிளகாய் துண்டுகளாக வெட்டியது, 2 காய்ந்த மிளகாய் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 நெட்டு கறிவேப்பிலை, அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் வடைப்பருப்பு, உப்பு சுவைக்கேற்ப. எண்ணெய் சூடாயிட்டது. நான் முதல்ல கடுகு சேர்க்குறேன். கடுகு வடிக்க துவங்கிட்டது. இப்போ நான் இதில் வடைப்பருப்பை சேர்க்குறேன். ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஸ்லோவுக்கும் இடையில் வச்சு கொள்ளுங்க. வடைப்பருப்பு நன்றாக பொழிந்து வரட்டும். இப்போ நான் உளுந்த சேர்க்குறேன். உளுந்து பொரிய துவங்கிட்டது. நான் இப்போ கறிவேப்பிலையை சேர்க்குறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். இப்போ வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நன்றாக பொரிந்து வரட்டும். இப்போ நான் கேரட்டை சேர்க்குறேன். கேரட்டை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட் நன்றாக வெதும்பி வரட்டும். உப்பு சேர்க்குறேன். நான் தேங்காய் பூவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்ததால் கேரட்டிற்கு மஞ்சள் தூள் சேர்க்கவில்லை. இப்போ நான் தேங்காய் பூவை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட்டால் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். சுவையான கேரட் சுண்டல் தயாராகிவிட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.